தாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். ஹலோ டெஸ்டிங், ஹலோ செக் செக். எல்லாரும் கேட்கணும்ல. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, பெற்றெடுத்த தாய் குலங்களே, பண்பில் சிறந்த பக்த கோடிகளே, வருஷா வருஷம் நம்ம ஊர்ல விநாயகர் சதுர்த்தி விழாவை பெருசா கொண்டாடிட்டு வர்றோம். இந்த வருஷத்தோட சிறப்பு என்னன்னா, போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் சின்ன பிள்ளையரை வச்சு கும்பிடலங்கோ, பெரிய பிள்ளையரை வச்சு கும்பிட போறோம். ஆகையினால ஆங்காங்க கேட்டுக்கிட்டு இருக்கிற எல்லாரும் பிள்ளையார் ஊர்வலத்துக்கு சீக்கிரம் வந்து சேருங்க. எல்லாரையும் காப்பாத்து கணேசா. நாமா கூப்பிட்டீங்களா? எப்பா பிள்ளையார் தான்ப்பா கூப்பிட்டோம்ப்பா. நீங்க கூப்பிட்டா வந்தான் முந்தி முந்தி நாயகனே மகனே, மாருமையா கணபதியே, வந்து எம்மை காருமையா. ஆனை முகத்தோனு பிள்ளையாரு, ஐந்து கரத்தோனு பிள்ளையாரு, ஆனை முகத்தோனு பிள்ளையாரே, ஐந்து கரத்தோனு பிள்ளையாரே. அவர் பொறி கடலையும் வாங்கி வரவா, நல்ல அரிசி கொழுக்கட்டையும் செஞ்சு தரவா. பொங்கலிடம்
பிள்ளைகள் செஞ்சு விடவா. பால்பான பச்சரிசி பொங்கலிடவா, பாலாலே அபிஷேகம் செஞ்சு விடவா. வேளனுக்கு மூத்தவனே பிள்ளையாரே, வேளனுக்கு மூத்தவனே பிள்ளையாரே, வேண்டு வரம் தந்துரையா பிள்ளையாரே, நாங்க வேண்டு வரம் தந்துரையா பிள்ளையாரே. ஆனை 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 முகத்தோடு பிள்ளையாரே, ஐந்து கரத்தோடு பிள்ளையாரே. கும்படவாரே புது தெம்மாங்கு பாட்டு பாடு தம்பிய பாரே. தேங்காய்பழம் சூட வச்சு கும்படவாரே புது தெம்மாங்கு பாட்டு பாடு தம்பிய பாரே. மூல பரம்பருளே பிள்ளையாரே, மூல பரம்பருளே பிள்ளையாரே, முன்னேற்றம் தந்துரையா பிள்ளையாரே, நல்ல முன்னேற்றம் தந்துரையா பிள்ளையாரே. ஆனை 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 முகத்தோடு பிள்ளையாரே, ஐந்து கரத்தோடு பிள்ளையாரே, பானை வயத்தோடு பிள்ளையாரே, பானை வயத்தோடு பிள்ளையாரே, பகவானே நாயகனே பிள்ளையாரே, இங்க பகவானே நாயகனே பிள்ளையாரே, பகவானே நாயகனே பிள்ளையாரே, எங்க பகவானே நாயகனே பிள்ளையாரே. நாட்டு மக்களை பத்தி நீ என்ன நினைக்கிற? ரொம்ப கோபமா இருக்கானே. நாட்டை பத்தி நமக்கு என்ன கவலை? நாட்டு மக்களை பத்தி நமக்கு என்ன கவலை? மாமாவை பத்தி நீ என்ன நினைக்கிற? நினைக்கவே எனக்கு நேரம் இல்ல. சொல்லுங்கள் மாமா. சொல்லுங்க சித்தப்பா. என்ன ரெண்டு நாளைக்கு லீவ் வேணுமா மாப்ள? அதனால மொத்தமா எடுத்துக்க சொல்லியா சித்தப்பா? நீங்க மொத்தமாவே எடுத்துக்கிறீங்களா? மாப்பிள முடியலடா, இத்தனை சுத்து சுத்தியும் நீ தேடினது கிடைச்சா? அது இல்ல சரிடா மாப்பிள. மாப்பிள இதுக்கு பேர் தான் பொண்ணுங்க சுத்தல்ல வர்றது. ஆமா மாமா போதும், மாமாவுக்கு முடியல. முள்ள கை தாங்கள கூட்டிட்டு போயிடுறா. வாங்க மாப்பிள. என்னங்க இந்தாங்க காஃபி. ஆ குடுமா. ஏண்டி நீ தனியாவா கோயிலுக்கு போயிட்டு வர? இல்லம்மா ஐசு கூட வந்தா. காஃபி ஏதாவது குடிக்கிறியா? ஆஹா வேண்டாமா. எனக்கு வேண்டாம். கோயிலுக்கு போயிட்டு வந்தியாமா? ஆமா. நல்லா வந்து சொல்வோம்.
டேய், எப்ப பார்த்தாலும் டிவி பார்த்துட்டே இருக்க. ஏ ஸ்டூடண்ட்ஸ்லாம் டிவியே பார்க்க மாட்டாங்க தெரியுமா? உனக்கு எக்ஸாம்ஸ் தானே, போய் படிடா. படி படினு சொல்றதுக்கு நீ ஒன்னே என் டீச்சர் கிடையாது, என் அக்கா. ஓகேவா? டேய், ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. விடுமா, இன்னைக்கு லீவு நாள் தானே, டிவியை பார்த்துட்டு போட்டுமே. அது இல்லப்பா, ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் புத்தி சொல்றேன். ஏ தம்பிக்கு சொல்ல, ஃபோன் அடிச்சிட்டே இருக்கு, வந்து பார்க்க மாட்டியா? பேசு. ஹலோ. ஹலோ பிரியா, என்ன பண்ணிட்டு இருக்க? ஹலோ, யார் நீங்க? என்ன பிரியா இப்படி கேட்ட? அன்னைக்கு கூட அந்த பஸ் ஸ்டாப்ல. ஹலோ பிரியா, லைன்ல இருக்கீங்களா? ஹலோ, ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்க. பிரியா, ஐ லவ் யூ பிரியா. ஒரு நிமிஷம், என் அப்பா கிட்ட பேசுறேன். ஹலோ, சொல்லுங்க மாப்ள. மாப்ள என்ன வேலை பாக்குறீங்க? சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை பாக்குறேன் சார். அது இருக்கட்டும் மாப்ள, நீங்க தம் அடிப்பீங்களா? ஐயோ, அப்படிலாம் பழக்கமே இல்லைங்க. தண்ணி கிண்ணி என்ன மா, தண்ணி கொண்டா குடிக்க. இந்த வரங்க. ஆ, சொல்லுமா, மாப்பிள்ள பேத்தி எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கல்ல? அப்பா, இங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். அது வந்துப்பா, உங்க பேத்திக்கு எப்ப காது குத்து வச்சுக்கலாம்னு கேட்டீங்கல்ல, வர ஞாயிற்றுக்கிழமை நாள் ரொம்ப நல்லா இருக்கு, அன்னைக்கே வச்சுக்கலாம்ப்பா. அதுக்கு என்ன ஏற்பாடோ அதை நீங்களே பண்ணி வச்சிருங்க. பிரமாதமா செலவு பண்ணி பண்ணிடுவோம், நீ எதுக்கு கவலைப்படுற? வச்சிட்டா மாப்பிள்ளைய கேட்டதா சொல்லு. மாப்பிள்ள, காது குத்து கடை வெட்டுறாங்கல்ல, அதெல்லாம் ஆல்ரெடி வெட்டியாச்சு. ஊர்ல பசங்களுக்கு காது குத்து வச்சிருக்கேன், நான் வந்து பேசுறேன். என் தங்கச்சி உனக்குதான் கண்ணால சொல்லுற கையால சொல்லுற, ஓகேன்னு மட்டும் சொல்ல மாட்டேங்கிற நீ, ஓகேன்னு மட்டும் சொல்ல மாட்டேங்கிற. கண்ணால சொல்லுற கையால சொல்லுற, ஓகேன்னு மட்டும் சொல்ல மாட்டேங்கிற நீ. உண்டு கத்திரிக்கா குழம்பு ருசியா இருக்கும். சீக்கிரம் மூர்த்தில காது குத்துக்கு வேமா. பாத்து மெதுவா குத்துங்க சின்ன பொண்ணு. மாப்பிள்ள, இந்த பக்கம் தான் போகணும். யோ ஆயா, சரி வரேன். மாப்பிள்ள, இந்த ஸ்கூல்லயே வேலை? ஆமாம்மா, எனக்குலாமா, உங்களுக்கு தான். மாப்பிள்ள, உனக்கு தான் தெரியும்ல கரண்டா எனக்கு பயம்னு. வேற வேலை மாமா. மாப்பிள்ள, எனக்கு எந்த வேலை வேணாலும் சொல்லு, ஆனா எனக்கு தோதான வேலையா சொல்லு, நான் கண்டிப்பா செய்வேன். அம்மா, அந்த பொண்ணோட நம்பர் வாங்கி தரணும். மாமா, மாப்பிள்ள, உன் சாய்ஸ் சூப்பர். அந்த மெரூன் கலர் எக்ஸ்ட்ராஆர்டினரி. யோ லூசு மாமா, அந்த மெரூன் கலர்லயா, அந்த பச்சை கலர் சேலை கட்டிக்கலையா, அந்த பொண்ணோட நம்பரியா? மாப்பிள்ள, அந்த பொண்ணு நம்பர் தானே? நீ ஒண்ணு கவலைப்படாத மாப்பிள்ள, அவங்க அம்மா அப்பா ஆயா ஜாதத்தோட வரேன், ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். எதுக்கு மாமா? யூஸ் பண்ணும்ல. யோ, அத மூளை இருக்கேன் சொல்லணியா? வயா,
வருகைக்கு மிக்க நன்றி. தங்களுக்கு எத்தனை கொட்டை வடிநீர் வேண்டும்? சிறுநீர், தேநீர், பதநீர், ஓர் நீர், வெந்நீர்ல கேள்விப்பட்டிருக்கா? அது என்ன கொட்டை வடி நீர்? பங்காளி என்ன வேலைக்காரன் வச்சிருக்கா? என்ன பங்காளி என்ன பண்ணா? ஆளை கொண்டு வந்து கடை அடிச்சு ஒழிக்கிடுண்டா. ஐயா நல்ல காரியத்தை உடனே செய்யுங்கள் ஐயா. பங்காளி கோச்சிக்காத பங்காளி, அது ஒண்ணு இல்ல. நம்ம கடைக்கு எய்த் ஸ்கூலுக்கு தமிழ் ஆர்வலருக்கு வர்றாங்க. அவங்க கிட்ட எப்படி தமிழ் பேசுறேன்னு ட்ரைனிங் கொடுத்தனா, அதனால வர்ற கஸ்டமர் எல்லாம் தமிழ்ல பேசி வியாபாரத்தையே கெடுத்து விட்ட மகளே. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நல்ல டீயா போட்டு கொண்டு வரேன். மாப்ள மாமா ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. என்ன ஐடியா மாமா? உன் ஆல்ட நம்பர் வாங்க சொன்னேன்ல. ஆமா, சூப்பர் ஐடியா வச்சிருக்கேன். என்ன மாமா? நவராத்திரி பார்த்திருப்ப, தசாவதாரம் பார்த்திருப்ப, இது 11வது அவதாரம். யோ குடுகுடுப்ப, வெளியே போயா? இங்க எங்கயே வர? அந்த சார உள்ள அனுப்புங்க. சாரி, நீங்க போங்க. ஏன் கோட்டு போட்டவன குடுகுடுப்புக்காரனா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எல்லா டீச்சரையும் பாக்கணும். ஓகே, வர சொல்லு. பேர் என்னமா? பிரியா சார். உன் கிளாஸ் தான் ஃபர்ஸ்ட். வணக்கம். எல்லாரும் உட்காருங்க, உட்காருங்க. உங்ககிட்ட எல்லாம் ஒரு கேள்வி கேட்பேன், கரெக்டா பதில் சொல்லுவீங்களா? என்ன கேள்வி கேக்குறது? அயோத்தியை ராமனுக்கு பின் யார் ஆண்டார்? நீ சொல்ற போண்டா. செருப்பு சார். ராமரோட சிதாம் பரதநாண்டர், அது சொல்ல வரான் சார். அப்படியா? மிஸ் செல் நம்பர் கொஞ்சம் தரீங்களா? எதுக்கு? மாறு வேஷத்துல யாரோ உள்ள புந்துடா சார். என்னண்ணா அந்த பஜ்ஜி எடுத்துட்டு சொன்ன? இந்த தடி எனக்கு பச்சி வைக்காரு. எத்தனை வட்ட சொல்றது? நல்லவரா தெரியுறாரு, நல்ல மனசுக்காரன. காசு குடுத்துருவாரு. காசு வழியா மூஞ்சில குத்துவேன், கொண்டு போ. அந்த சுதா கடை பஜ்ஜினா சூப்பரா இருக்கும், நல்லா சாப்பிடுங்க. டேய் கிளாஸ் கழுடா. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நான் தான் அப்பவே சொன்னா தடி தாண்டவரா எனக்கு அஜித் படம் சூப்பரா இருந்துச்சு. தலை என்னமா நடிச்சு? எதுக்கு சிரிக்கிறீங்க? இங்க பாரு, நான் பார்வை.
அப்போ இதுனா பாக்கறதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே மிஸ். உட்காரு. கே போண்டா சொன்னலடா மிஸ் நம்மள தான் சைட் அடிக்கிறாங்கனே. ஆமாண்டா. நம்பர் வாங்குறது யாருடைய அவ நம்மள ஃபாலோ பண்றா? அவ சர்க்கஸ்ல வரக்கூடிய கோமாளி மாதிரி இருக்கான். அவ என்ன நம்மள ஃபாலோ பண்ணுவான்? நீ வா, சரி நம்ம பாத்துக்கலாம். எங்க இந்த குண்டன ஆளை காணோம்? ஹலோ ஹலோ, பின்னாடியே வந்துட்டுருக்கான்னு சொல்லுவேன். பார்க்கலாமா? ம். ஆமாடி, ஆளையே காணோம். நான் அப்போவே சொன்னேன்ல ஃபாலோ பண்ணலன்னு. நீ வேற லூஸு. வா. சரி. என்ன வேணும்? எப்பதுல இருந்து எங்க ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கீங்க? நானும் பாத்துட்டே இருக்கேன். நேத்து ஃபாலோ பண்ண, இன்னைக்கு ஃபாலோ பண்ற, என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? நேத்து ஃபாலோ பண்ணப்ப நாங்க எதுவுமே சொல்லல, இன்னைக்கும் ஃபாலோ பண்றீங்க? என்ன வயசு உங்களுக்கு? எங்கள ஃபாலோ பண்றீங்க? ஏய், என்னமா நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? உன்ன பாக்க ஒண்ணு வரல, அவரு என்ன பாக்க வந்திருக்காரு. ஏன் டார்லிங்? ஆமா டார்லிங், சாரி அங்கிள், நாங்க தான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். சாரி. மாமா மாமான்னு கூப்பிட்டு என்ன அந்த மாமா ஆக்கிட்டான். கொஞ்சம் நல்லா ஸ்மைல் பண்ணு. என்ன பண்ணலாம்? இந்த போட்டோ நல்லா இருக்குல்ல? இப்ப நம்ம ரெண்டு பேரும் இருக்கணுமே. யார் இருக்கா? நம்ம சைக்கிள் கோமாளி தானே? ஆமாண்டி. சரி சரி, அவர்கிட்ட கேட்போம். சார், உங்களை தான் இங்க. யாரு? நானா? ஒரு நிமிஷம். என்னடா இது, பழம் நழுவி பாலில் விழுகுது. இந்த வரேன். சார், நீங்க எங்களை தப்பா எடுத்துக்கலனா அது எங்க ரெண்டு பேரும் அங்க வச்சு ஒரு போட்டோ எடுத்து தரலாமா? ஓகே மேடம், தேங்க்ஸ். வா வா வா. ஓகேடி. ஹேர்லாம் சரியிருக்கா பாரு. இப்படி போட்டுக்கோ. இனி எப்பவுமே நல்லா தாண்டி இருக்க. ஓகேவா? பார்க்கட்டும். ஸ்மைல் ப்ளீஸ். போதுண்டி. தேங்க்யூ சார். வெல்கம். பாய். 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 நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. என்னாச்சு சார்? என் செல்போனை காணாம மேடம். ஓ சார், உங்க நம்பர் சொல்லுங்க. 9240572345. கால் பண்றேன். அடிக்குது அடிக்குது.
ஆமா எங்க அது இருக்கு அது தேங்க்ஸ் சார் நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் பை எங்கே செல்லும் இந்த பாதை ஏய் என்ன சியா விக்ரம் நினைப்பா சரி விடு அவன் பாட்டு போறேன் மாப்பிள இதை யூஸ் பண்ணி நம்பரை வாங்கிட்டோம்ல யோ வந்ததுலேருந்து அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்பரை கூடிய முதல்ல நம்பர் என்ன மாப்பிள என் செல்ல போன் போட்டு லைன் தரேன் பேசு என்ன சைக்கிள் கோமலி கால் பண்றாரு மாப்பிள ரிங்கி போகுது குடியா ஹலோ நீங்க பிரியா தானே சாரிங்க ராங் நம்பர் மாமா உன்ன போத ஜாஸ்தி ஆயிடுச்சு அதான் ராங் நம்பரா தர்ற ஏய் மாப்ள உனக்குதான் போத உச்சிக்கு போயிட்டு லவுட் ஸ்பீக்கர்ல போடுறேன் ஹலோ நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன் பேசுறது பிரியா தானே ஆமாண்டா வெண்ண நான் பிரியா தான் பேசுறேன் நீ தான் காசு போட்டு பேசுற மாப்ள வடக்கு தெரு பிளாட்ல வயரிங் பண்ணாங்களே போன் பண்ணாங்களா இல்ல மாமா அது வரவே இல்ல மாமா அப்படியே ஆமா மாமா மாப்ள நேத்து நடந்த விஷயத்தை போட்டு குடுத்துருவா நான் எஸ்கேப் ஆளவரா சாமி நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணுமா ஆ நம்பர் சொல்லுங்க 9920870293 எவ்வளவுமா 50 ரூபாய் 50 சார் சார் வேணும் நியூ மாடல் தான் செல்லு வந்திருக்கா என்ன மாடல் வேணும் அந்த அதை எடுங்க பார்க்கலாம் அந்த இதான் சார் புது மாடலாக வந்திருக்கு இதுவா பாருங்க சார் ஆ அதோ ஆ இது இல்லை சார் இது அந்த அதை எடுங்க இது வேண்டாமா அது சார் இந்த இது இல்லைண்ணா அது வேற மாடலு சரி வரேண்ணா சூப்பர் ஐடியா ஆனா அதுக்கு 2000 செலவாகும் 2000 எப்படின்னு பாக்குறியா அந்த பொண்ணு அந்த கடையில ரீசார்ஜ் பண்ண போயிருக்கா அங்க போய் நம்பர் வாங்கிட்டா அதத்தைய நான் செஞ்சிருக்கேன் வெண்ண ஓ இதனாலதான் இவங்க கிட்ட அசண்டாவே இருக்குமா ஹலோ 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 யாரு பிரியா தானே ஆமா நீங்க நீங்க கட்டிருக்க அந்த புடவைக்கும் கையில் வச்சிருக்க புடவைக்கும் எனக்கு கடவுளோட கவிதை ரேகா தாங்க ஞாபகத்துக்கு வர்றாங்க
ஹலோ எங்க இருக்கீங்க ஹலோ ஹலோ ஏய் யாரடி ஃபோன்ல தெரியலடி ஒருவேளை அந்த கோமாளியா இருக்குமோ பழைய சோறு பச்சை மிளகா பக்கத்து வீட்டு குழம்பு வாசம் அக்கா என்ன என்ன பக்கம் வாண்டு நீ பாத்துட்டு இருக்க போடா ஹாய் செல்லா எத்தனை நாள் உன்னை சுத்தி சுத்தி வரேன் என்ன ஏன் கண்டுக்கவே மாட்டேங்கிற முத்தம் கொடுத்தா பிரெஞ்சு பேர் குத்துன்னு யோசிக்கிறியா குடிக்கலன்னு சொல்லிடு குடிஞ்சி எரிஞ்சிடுறேன் கண்டவனை நம்பி ஏமாந்துறத செல்லம் கவுத்துருவானுங்க இப்போ உனக்கு என்ன வேணும் நீ தான் செல்லம் வேணும் போலீஸ கூப்பிடட்டுமா ஏய் கால் பண்றீ போலீஸ்க்கு ஏங்க ஏங்க வேணங்க வேணங்க உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா சொல்லிருங்க போயிடுறேன் ஏங்க நீங்களாவது ஏய் போடா அப்போ இவன் தான் ஃபோன் பண்ணிருப்பானோ போடா மூள கட்டவனே உன் ஐடியா ஒண்ணுமே வொர்க் அவுட் ஆகல போன் அடிக்குதுடி ஹலோ ஹாய் நா ரேகா பிரியா வந்து சத்யராஜா ஹலோ திரும்ப திரும்ப போன்லயே பேசிட்டு இருக்கீங்க யாருங்க நீங்க இல்ல பிரியா நேர்ல பார்த்து பேச ஆசைதான் நேர வரட்டும் பாப்போம் ஓகே பாய் யார்டி செல்போன் ஹீரோவா ஆமாண்டி கட் பண்ணிட்டா Oh,
கூட்டினாய் என்னை கேட்காமல் இதயத்தில் நுழைந்தாயடி ஒரு பாதி நான் மறு பாதி நீ என இசை பாடும் இதயத்தில் கலந்தாயடி ஏண்டி லோ லோன் கத்திக்கிட்டு இருக்க எனக்கு தெரியாதா தம்பி தனியா படுத்துட்டு இருக்கான் பயந்துற போறான் போய் பாரு போ அப்பா ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரமா எலக்ட்ரீஷியன் வர சொல்லுங்கப்பா இன்னும் நிறைய பேப்பர்ஸ் திருத்தணும் இருமா எலக்ட்ரீஷியனுக்கு தான் ஃபோன் பண்றேன் ஆ தம்பி எங்க இருக்கீங்க தம்பி சார் நான் கொஞ்சம் டவுன்ல இருக்கேன் கொஞ்சம் வீடு வரைக்கும் வந்துட்டு போக முடியுமா சார் எனக்கு ஒரு அர்ஜென்ட்டா வர்க் இருக்கு நான் ஒரு நம்பர் தரேன் நீங்க அவங்கள कांटेक्ट பண்ணி சொல்லுங்க நம்பரை நோட் பண்ணுமா சொல்லுங்க தம்பி 9840263800 சரி தம்பி ரொம்ப தேங்க்ஸ் அம்மா அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுமா ஏ செல்ல பேலன்ஸ் இல்லப்பா நீங்களே கால் பண்ணுங்க சரி நம்பர் ஒரு தடவை சொல்லுமா யோ யார பார்த்தாலும் அப்படி தான் தெரியும் பயம் மாப்ள இல்ல வய சரி நீ நம்ப மாட்ட யோ மாமா வேடிக்கு பார்த்துட்டு இருக்கே புடி மாமா மாப்ள பாத்து போனா அரஞ்சி சாக்கடிச்சா அந்தரத்துல போய் அனி போயிருக்கு பாத்து மாப்ள நீதான் அந்த செல்போன் ஹீரோவா
மாப்ள போனை ஏன் கட் பண்றீங்க? ஆமா பிரியா போன் பண்றா. ஆமா ஆமா அந்த கேபிள கொடு மாமா, கேபிள கொடு. கிளாஸ் வேண்டாம், ரெண்டு கிளாஸ் ஒரு வாட்டர் அந்த டேபிளுக்கு குத்தன்பு உட்காந்துக்கிறான். அண்ணா ஏ ஓப்ல ஹாய், எப்போ வந்த? இன்னைக்கு தான் வந்தான். ஆ உட்கார் உட்கார், ஓ அங்கே இடம் இருக்கு, நான் உட்காரேன். ஆ சிப்ஸா? என்ன மச்சான் சொல்கிற? ஆ அவளுக்கு நான் தானே தெரிஞ்சிருச்சு, கண்டுபிடிச்சிட்டான். ஐயோ இப்போ என்ன பண்ண போகிற? அதான் என்ன பண்ணுறேனே தெரியல, அவளை பார்க்கணுனாலே பயமாக இருக்கு. ஏய் ஒரு வாட்டர் ரெண்டு கிளாஸ்டா. ஹலோ இது எங்களது. ஒண்ணு தரனா? என்ன கிண்டலா? ஏய் தொலைச்சிரும் தொலைச்சு. ஒரு மணி அடித்தால் கண்ணே ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட தனியாக பேசணும். என்ன விஷயம்? சும்மா தெரியாம நடிக்காதீங்க. எனக்கு என்ன தெரியும்? நீ யாரு, உங்க அப்பா அம்மா யாரு, எனக்கு ஏதாவது தெரியுமா? நீ வந்து லவ் சொன்னா நான் உடனே ஓகே பண்ணிடணுமா? உடனே சொல்ல வேணாங்க, வேணா நாளைக்கு வேணா சொல்லுங்க. என்ன கிண்டலா? ஐயோ கிண்டலாம் இல்லைங்க. பாரு இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, என்னோட அப்பா அம்மா பார்த்த பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இனிமே என் பின்னாடி சுத்துற வேலையெல்லாம் விட்டுரு. இல்லைங்க அது வந்து இப்ப என்ன, நான் உன்னை லவ் பண்ணும் அவ்வளவுதானே? தைரியம் இருந்தா உன்னோட அப்பா அம்மா கிட்ட சொல்லி நாளைக்கு இதே இடத்துக்கு கூட்டிட்டு வா, அவங்க கிட்ட நான் என்னோட முடிவை சொல்லிக்கிறேன். என்னடா அம்மா அப்பா கூட்டி வர சொல்ற, அதெல்லாம் நடக்கிற காரியமா?
இன்னும் வரல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பிரியா. என்ன இந்த காலத்து பசங்களை பத்தி அம்புட்டு சொல்வ? இப்ப நீயே இல்ல ஐசு, மத்த பசங்க மாதிரி இல்ல கணேஷ். அவன் கண்டிப்பா வருவான். நான் சொல்றேன், அவன் வரமாட்டான். ஏய், திருடு போகாத மனசே திருடிட்டு போயிருக்கான். நிச்சயமா வருவான். நான் சொன்னல்ல, நீ பார்க்கு பீச்சுன்னு கூப்பிட்டுருந்தா வந்திருப்பான். நீ அம்மா அப்பா கூட்டிட்டு கோயிலுக்கு வர சொன்ன, அதான் வரல. என் ஜட்ஜ்மெண்ட் எப்போதுமே கரெக்டா தான் இருக்கும். கணேஷ்க்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு. சும்மா சமாளிக்காத, அவ வரமாட்டான். வா போலாம், வா. மழை வேற வரப்போகுது, வா போலாம். இவதான் எங்க பொண்ணு பிரியா. ஏற்கனவே கோயில்ல பாத்துருக்கேன். அப்படியா? நீ ஒவ்வொரு தடவையும் கோயிலுக்கு போயிட்டு வந்தா நல்ல காரியம் நடக்கும்னு சொல்லுவ. அதே மாதிரி நீ நினைச்ச வாழ்க்கையே கிடைக்க போதுமா? அப்புறம் என்ன, ரெண்டு வீட்டுக்கும் பூரண சம்மதம் தானே? நல்ல தேதியா பார்த்து குறிக்க வேண்டியதானே? பொண்ணுக்கு சம்மதமான கேளுங்க. எங்க அப்பா அம்மாக்கு ஓகேனா எனக்கும் ஓகேதான். ஐயோ, பொண்ணுக்கு வெக்கத்தை பாருங்களேன். எங்களுக்கும் பூர்ண சம்மதம் தான். எங்க பையன் சென்னையில இருக்கிறான், அவங்கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு. ஏங்க, நல்ல காரியம் தள்ளி போடாதீங்க. இப்பயே போன போட்டு பையன் என்ன முடியும் கேளுங்க. சரி சரி, போங்க. பையனுக்கு ஒரு போன் போட்டு இங்க நடந்த விஷயத்த சொல்லுங்க. ஏன் இங்க சிக்னல் கிடைக்காத? பா சொல்லுங்கப்பா. எப்படிப்பா இருக்க? நான் நல்லா இருக்கப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க? நீ இருக்கும்போது எங்களுக்கு என்னப்பா குறை? பிரியாவுக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு. அதான் நீ வந்து ஒரு எட்டு பார்த்துட்டு ஓகே சொல்லிட்டனா பேசி முடிச்சிடலாம். தங்கச்சிக்கு பிடிச்சிருக்காப்பா? ஆ, தங்கச்சிக்கெல்லாம் பிடிச்சிருக்குப்பா. உங்களுக்கு அம்மாவுக்கெல்லாம் பிடிச்சிருக்காப்பா? எங்களுக்கெல்லாம் பிடிக்கிறது இருக்கட்டும்ப்பா, உனக்கு கண்டிப்பா பிடிக்கணும். அப்புறம் என்ன, உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தானப்பா? அப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட ஓகே சொல்லிருட்டுமா? ஓகே சொல்லிருங்கப்பா. சரிப்பா, உடம்பு பத்திரமா பாத்துக்கப்பா. சரிங்கப்பா, வச்சிடுறேன். வந்த உடனே கேட்டுருவோம். அப்புறம் பையன்கிட்ட பேசுறேன்னு சொன்னீங்களே, என்ன சொன்னான் பையன்? பையன்கிட்ட பேசிட்டேன், அவனுக்கும் பூரண சம்மதம் சொல்லிட்டான். அப்புறம் என்ன, ரெண்டு குடும்பத்துக்கும் ஓகே தானே? ஒரு நல்ல நல்லா பார்த்து நிச்சயதார்த்தத்தை வச்சிடலாம்ல. வச்சுட்டா போச்சு, நீங்க எல்லாம் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போங்க. இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், இருந்து சாப்பிடாம போயிருவோம். எங்க ஊர் பெரியவர் கூட எப்படி இளப்பட கேட்டுட்டே இருக்காரு. சிறந்தது ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தா சந்ததி இன்னும் சிறப்பா இருக்கும்ல. அப்படி சொல்றீங்களா? அதுவும் சரிதான். சமந்திமா, எங்க மாப்பிள்ளையோட அக்காவையும் மாமாவையும் காணோம்? இங்கதான் இருக்காங்க, வந்துருவாங்க. அவங்க வரும்போது வரட்டுங்க. ஊர் பெரிய மனுஷா இருக்காங்க, நம்மளா பெரியவங்களா இருக்கோம். அதான் தட்ட மாத்திரம் சரிதானே? அதுவும் சரிதான். மாத்துங்க மாத்துங்க மாத்துங்க. பொண்ணோட அப்பா அம்மாவும் மாப்பிள்ளோட அப்பா அம்மாவும் முன்னாடி வாங்க. தட்ட மாத்தீங்க. ராமசாமி மகன் கணேசை உங்க வீட்டு மருமகனா ஏத்துக்கவும், சேதுபதி மகள் பிரியாவை எங்க வீட்டு மருமகளா ஏத்துக்கவும் சம்மதிக்கிறோம். ரெண்டு பேரும் தட்ட மாத்தீங்க. எல்லாரும் சந்தோஷமா சேர்ந்து பேசிதானே இந்த நிச்சயதார்த்தம் நடக்குது. அப்புறம் என்ன? பேசாதடா துரோகி, உன்னாலதான் இந்த நிச்சயதார்த்தத்தை நான் நிறுத்துறேன்.
அப்படியே நான் தப்பு பண்ணிட்டேன். அது உன் மனசாட்சிக்கே தெரியும். பண்றதெல்லாம் பண்ணிட்டே ஒண்ணும் தெரியாத அப்பாவே மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு நடிக்கறியா? அது நடந்து முடிஞ்ச கதை. என்ன எல்லாம் நடந்து முடிஞ்சு போன விஷயம் எல்லாம் மறந்துட்டே நினைக்கிறியா? இவதான் உன் தங்கச்சின்னு தெரிஞ்சிருந்தா அந்த நிச்சயதார்த்தத்தை நான் என்னைக்கு நீ பாட்டிருப்ப? இந்த கேடு கேட்டவனோட தங்கச்சியை என் தம்பி என்னைக்கோ கட்டிக்கவே மாட்டான். கடைசி வரைக்கும் என் தம்பி பிரம்மச்சாரியா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா உன் தங்கச்சி என் தம்பி கட்டக்கூடாது. நிறுத்துமா, நீ பாட்டு பேசிட்டு போற, வார்த்தை அளந்து பேசு. யோ, என்ன உன் பையனுக்கு சப்போர்ட்டா? மாப்பிள்ள நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்க, நான் பேசிக்கிறேன். ஏமா பெரியவங்க நாங்கெல்லாம் இருக்கோம்ல, என்னன்னு சொல்லு. அப்பா என்ன எதையும் கேட்காதீங்கப்பா. அப்படி என்ன நினைச்சு கேக்குறாங்களே, நடந்தா சொல்லுமா? அண்ணே நீங்க சும்மா இருங்கண்ணே. இந்த பாருமா, ரெண்டு குடும்பமும் சேர்ந்து முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த நிச்சயமா நடக்குது. இப்ப வந்து நிறுத்துன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன சம்பந்தி நான் சொல்றது? அப்போ நான் உங்களுக்கு முக்கியம் இல்ல, இவங்க தான் உங்களுக்கு முக்கியம் இல்லப்பா. இதோட என்ன தலை முழுகிடுங்க, நீங்களே இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்துங்க. என்னங்க இதுக்கு அப்புறம் இங்க இருக்க கூடாது, வாங்க போலாம். போலாம், நான் சொல்றதை கேளு மாப்பிள. இவ்வளவு அசிங்கப்பட்டதுக்கு அப்புறமும் இந்த குடும்பத்துல பொண்ணை கட்டணுமா? வாங்கப்பா. தம்பி ஸ்லிப்பில் நின்று கொண்டிருந்த நான் எந்த ஒரு கேட்சையும் விட்டுவிடாமல் பிடித்துவிட வேண்டும் என்று விரும்பினேன். ஏனென்றால் அது எனது அணியின் வெற்றியை முழுமையாக பாதிக்கும். புகையிலையை புகைப்பது மற்றும் அதை மெல்லுவதன் மூலம் உங்கள் வாழ்வை அழிக்கும் வகையில் நீங்களும் உங்கள் ஆரோக்கியத்தை சிதறடிக்காதீர்கள். துடிப்பாக இருங்கள், புகையிலையிலிருந்து விலகி இருங்கள். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். உன்னையும் மாப்பிளையும் கேட்டுக்கிட்டு தானமா இப்படி ஒரு முடிவு எடுத்தோம்? இப்ப ஏமா அப்படி பேசுற? நல்ல இடமா இருந்தா நாங்க எப்ப வேண்டாங்கிறோம், இந்த சம்பந்தம் வேண்டாம். ஏதாவது பிரச்சனையாமா? நடந்ததை பத்தி நினைச்சிட்டு இருந்தா எந்த பிரயோஜனமும் இல்லை. இனி நடக்க போறத பத்தி பேசுவோம். சரி, இப்ப என்னதான் பண்ணலான்ற? என்னோட அண்ணன் ஒரு முடிவெடுத்தா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு புரியுது பிரியா, இப்ப என்ன செய்யலாம்? அந்த பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிக்கணும். கரெக்ட் பிரியா, நம்ம ரெண்டு பேரும் சென்னை கிளம்புறோம். அது என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். நான் வரல, என்னால வரவும் முடியாது. நீங்க மட்டும்தான் போகணும், என்னன்னு கண்டுபிடிக்கணும். இத நான் உங்க லவரா சொல்லல, உங்க வைஃபாவே சொல்றேன். என்னைக்கு இருந்தாலும் நீங்க தான் என் புருஷன். தேங்க்ஸ் பிரியா, நீ எனக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுனால நிச்சயமா கண்டுபிடிச்சிருவேன். சார், அப்புறம் என்ன மெட்டீரியல்லாம் புதுசு புதுசாக வந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆமாம் சார், மும்பை ஆந்திரா கேரளான்னு ஸ்டேட் லெவலில் மெட்டீரியல் வந்திருக்கு சார். மெட்டீரியல் தரமாக இருந்தா ஸ்டேட் என்ன தம்பி ஸ்டேட்டு, இன்டர்நேஷனல் லெவலுக்கு பிஸ்னஸ் பண்ணலாம். எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம் தான் சார். அப்புறம் தம்பி, கேரளா மெட்டீரியல்லாம் ரேட் எப்படி? ஆந்திரா மெட்டீரியல் 50,000, கேரளா மெட்டீரியல் 70,000, மும்பை மெட்டீரியல் 100,000 சார். உங்களுக்கு மும்பை மெட்டீரியல் தான் சார் பக்காவாக இருக்கும். புரிஞ்சுக்கிட்டதுனால தானே ரெகுலர் கஸ்டமராக இருக்கும்.
மும்பை மெட்டீரியல் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க சார். பாம்பேயில பிறந்தவடா, பல தேசங்களை அளந்தவடா, சென்னையில வளர்ந்தவடா, இந்த சீமக்கே வசந்தவடா. மாணவக்க ரோசமெல்லாம் அந்த இல பறக்க விட்டு வந்த துக்கம் மறக்கணும்னு அடிச்சோம் ஒரு குவாட்ரட, தேடி புடிச்சோம் செம்ம மேட்ரடா. ஏ மச்சி, மேட்ரு மேட்ருன்னு பாருறியா, என்ன மேட்ரு? இதோ பாரு மச்சி. பாம்பே மெட்டீரியல் பக்கவான கலருடா, பார்த்தாலே போதை ஏற சிக்கலான பிகருடா. பாம்பே மெட்டீரியல் பக்கவான கலருடா, பார்த்தாலே போதை ஏற சிக்கலான பிகருடா. தண்ணீர் தாகத்திலே மூழ்கி போன நாங்கட்ட, கண்ணீர் தாகம் வந்தா கண்டுக்காம போங்கட்ட. வாட்டருக்குள்ளே இருக்கு பெக்கு பெக்குதா, இவ கூட்டனாம ஆட்டுனால கிக்கு கிக்குதா. வாட்டருக்குள்ளே இருக்கு பெக்கு பெக்குதா, இவ கூட்டனாம ஆட்டுனால கிக்கு கிக்குதா. பாம்பே மெட்டீரியல் பக்கவான கலருடா, பார்த்தாலே போதையர் சிக்கலான பிகருடா. கடல் நிறைய ஆசை காட்டி கவுத்து போடுவா, உடல் மறைய ஆசைல கட்டி அவுத்து விடுவா. இவ கடல் நிறைய ஆசை காட்டி கவுத்து போடுவா. கண்ணால மீசைகளை வளைச்சுக்கிருவா, கணக்கச்சிதமா ஆசைகளை விதைச்சு போடுவா. காசு இருந்தாத்தான், காசு இருந்தாத்தான் ஒண்ணு தேடிய வருவா, காசு இல்லைன்னாவ ஓடிய விடுவா. வாட்டருக்குள்ளே இருக்கு பெக்கு பெக்குதா, இவ கூட்டனாம ஆட்டுனால கிக்கு கிக்குதா. வாட்டருக்குள்ளே இருக்கு பெக்கு பெக்குதா, இவ கூட்டனாம ஆட்டுனால கிக்கு கிக்குதா. கொஞ்சம் தோறந்து வச்சு குஷி ஏத்துவா, மஞ்ச கிழங்கரைச்சு முகத்தை மாத்துவா, இவ கொஞ்சம் தோறந்து வச்சு குஷி ஏத்துவா. நஞ்ச கலந்து வச்சு கவர்ச்சி காட்டுவா, காசு அஞ்சு பத்து குறைஞ்சதுன்னா கம்பி நீட்டுவா. காசு இருந்தாத்தான், காசு இருந்தாத்தான் இங்க பேசியும் மதிப்பா, காசு இல்லைன்னா ஒண்ணு ஈஸிய மறப்பா. வாட்டருக்குள்ளே இருக்கு பெக்கு பெக்குதா, இவ கூட்டனாம அத்தனால கிக்கு கிக்குதா. வாட்டருக்குள்ளே இருக்கு பெக்கு பெக்குதா, இவ கூட்டனாம அத்தனால கிக்கு கிக்குதா. வாட்டருக்குள்ளே இருக்கு பெக்கு பெக்குதா, இவ கூடனாம அத்தனால கிக்கு கிக்குதா. வாட்டருக்குள்ளே இருக்கு பெக்கு பெக்குதா, இவ கூடனாம அத்தனால கிக்கு கிக்குதா. இந்த இடம் தான் அப்படின்னு. எவ்வளோண்ணா? 50 ரூபா. ஸ்கூலில் சண்டை போடாமல் இருக்கணும். என்ன என்னங்க, சீக்கிரம் டைம் ஆகுது. மாமா. ஹே வாங்க மாப்பிள. என்ன மாப்பிள திடீர்னு? சொல்லியிருந்தா நான் வந்து பிக்கப் பண்ணிருப்பேன்ல. பரவாயில்ல மாமா, பரவாயில்ல. டேய் கா, அப்பா அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. ஏ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கியா? என்ன ஸ்கூல் கிளம்பியாச்சா? ஆமா. அப்புறம் மாப்பிள, எங்க மேல வருத்தம் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணுல்லாமா, நீங்க எது செஞ்சாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும்.
என் தம்பி எல்லாத்தையும் புரிஞ்சுப்பான் தான், எங்கள் அப்பா அம்மா தான் எதுவும் கேட்டுக்கவே மாட்டாங்க. டேய், நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத. அதெல்லாம் ஒன்றுலக்கா. இங்கே பாரு, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான், ஆனால் அவங்க ஃபேமிலி தான் சரியில்லை. அதை விடுக்க மாப்பிள்ள, அந்த பொண்ணோட அண்ணன் ரொம்ப தப்பான கேரக்டர் மாப்பிள்ள. அதை விடுங்க மாமா, அதை மறக்கத்தான் நானே இங்கே வந்திருக்கேன். ஆ சரிங்க மாப்பிள்ள, நீங்கள் அக்கா கூட பேசிட்டீங்க, நான் போய் பாப்பாவை ஸ்கூலில் விட்டுறேன். சரி போய்ட்டு மாமாவுக்கு டாட்டா சொல்லுங்க. டாட்டா சொல்லுவாங்க. டாட்டா. டாட்டா. மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுனோம். என்னங்க வரும்போது கறி வாங்கிட்டு வராதீங்க, மீன் வாங்கிட்டு வாங்க. சரிம்மா. டேய் காஃபி சாப்பிட்றியா? ஆ கொடுக்க. ம் தீபா, ம் தீபா வாங்கக்கா. டி நகர் போகலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதான் எப்போ போகலான்னு கேட்க வந்தேன். இல்லைக்கா, தம்பி வந்திருக்கான், இன்னைக்கு போக முடியாது. சரி நாளைக்கு போகலாமா? அக்கா இருங்க, காஃபி சாப்பிட்டு போகலாம். இல்லை இல்லை பரவாயில்ல, காஃபியெல்லாம் ஒன்றும் வேண்டாமா. சரி வரேன் தீபா. அக்கா அக்கா ஒன்றும் இல்லை, எங்கள் அக்கா மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது பிரச்சனை நடந்துச்சா? ஆமாம் தம்பி, உங்கள் அக்கா வீட்டு மாடியில் ஒருத்தன் கல்யாணம் ஆகாதவன் குடியிருந்தான்ப்பா. அவன் தாடியும் மூஞ்சும் முகரையும் சகிக்கவே சகிக்காதுப்பா. அவன் பொம்பளை வச்சு பிசினஸ் பண்றவன்ப்பா. உங்க மாமா அப்புறம் அடிச்சு உதச்சி காலி பண்ணிருன்னு சொல்லிட்டாரு. உடனே அவன் காலி பண்ணிட்டு போயிட்டான்ப்பா. இது விஷயமா நான் கேட்டேன்னு அக்காவுக்கு மாமாவுக்கு தெரிய வேணாம். சரி தம்பி. இது உனக்கு வேணும்னா நான் கேக்குறது கரெக்டா பதில் சொல்லணும். இந்த சாப்பிடுமா? சரி, மாமா வர்றதுக்குள்ள யாராவது சண்டை போட்டாங்களா? யாரு? ஒருத்தர் ஹைட்டா வந்தாங்க, தாடி எல்லாம் வச்சிருந்தாங்க. அவங்க மாடியில இருந்தாங்க. இந்த மாடியில இருந்தாங்கல்ல, எங்க அப்பா அடிச்சு அவங்க எங்கேயோ போயிட்டாங்க. ஓ, அப்போ பிரியாவோட அண்ணன் தான் மாடியில் இருந்திருக்காரு. ஹாய், நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினச்சேன், நீங்களே பண்ணிட்டீங்க. சரி போன விஷயம் என்னாச்சு? நான் ட்ரை பண்ணி தான் இருக்கேன், சில விஷயம் கிடச்சிருக்கு. அது சரி, சென்னை வந்து உங்கள் அண்ணன் எவ்வளோ நாள் ஆச்சு? ஒரு 5 வருஷம் இருக்கும். ஆமாம், சொந்த வீடா வாடகை வீடா? வாடகை வீடு தான். ஓ, எங்கெல்லாம் இருந்தார்? முதல்ல அசோக் நகரில் இருந்தார், அப்புறம் கோடம்பாக்கத்துலேயோ வடபழனிலேயோ எங்கேயோ இருந்தார், இப்போ அண்ணா நகரில் இருக்கார். அம்மா ஏன் கேக்குறீங்க? எல்லாம் காரணமா தான். அம்மா உங்க அண்ணன் இருக்க அட்ரஸ் சொல்லு. நான் வேணா உங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சு விட்டுட்டுமா? சரி சரி, சீக்கிரமா அனுப்பிவிடு, லேட் பண்ணாத பிரியா. ஆ சரி. அப்புறம் நீ தனியா தானே இருக்க? ஆமா, ஏன் கேக்குறீங்க? இல்ல ஏதாச்சும். ஏய், அதுதான் கிடைக்கும். நான் எங்கெங்க போயிட போறேன்? நீங்க போன விஷயத்த முதல்ல நல்லபடியா முடிச்சிட்டு வாங்க, சரியா? ஏய் வச்சிரு. ஹலோ, தெய்வமே, இன்னைக்கு வியாபாரம் அமோகமா இருக்கணும்டா. கேட்ட உடனே ஆண்டவ அனுப்பிச்சிட்டாரியா? வா சேட்டே, உன்னால தான் மெட்டீரியல் பிசினஸ் மோகமா இருக்கு. வாங்க தலைவா. தலைவா, ஒரு கூலிஸ் கொடுங்க. கொடுத்துருவோம். சேட்டே, அரே சைத்தான் கி பச்சா, ஸ்பெஷல் பிஸ்கட் ஒன்னு கொடு. வா சேடே, இந்தா துட்டு. இந்த வயசுலயே ஸ்பெஷல் பிஸ்கட் கேக்குது. ஆமாமா. அரே ஒரு நல்ல எல்லையே கொடுப்பா. 1000 ரூபாய்க்கு ஸ்பெஷல் பிஸ்கெட்டா? ஆம். போலாமா? சொக்கனத்தனி போலாமா? ஆ
என்னவா இருக்கும், 100 ரூபா கோட்டிலேயே அவ்வளவு கிக் இருக்குன்னா 1000 ரூபா பிஸ்கட்ல என்னமோ இருக்கு என்னன்னு நீ கண்டுபிடிச்சாங்க. பெரியவர் ஒரு எல்லி விட்டுங்க. பயப்படாத, ஆட்டோவை பார்த்துட்டோம், அங்கதான் நிக்கிறோம், தைரியமா வா. ஓகே ஓகே. ஏய் நிறுத்து 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 நிறுத்துடா. ஏய் ஏய் நாளை யாரும் ஒன்று கிடையாதா? அவங்க விடுங்க. என்னாச்சு, வண்டி எடுக்கல, இதெல்லாம் கவனிக்க மாட்டியா? சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? ஏதோ தொழில் பண்றேன்னா? புதுசாக ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், சொந்தமாக கார் வாங்குற அளவுக்கு சூப்பராக போயிட்டு இருக்கு சார். அப்படியா, பரவாயில்லையே. டேய் இவனும் ஒன்ன மாதிரி தான் என்கிட்ட கார் டிரைவரா இருந்தான், மூளைய கசக்கி முன்னேட்டான் பாத்தியா? ஆமா, என்ன பிசினஸ் பண்ற? சாரி சார், இதெல்லாம் தொழில் ரகசியம். பாரு தம்பி, என்கிட்ட வேலை பார்க்கும் போது ஏதாவது ஏடா கூடமா கோபமா பேசியிருப்பேன், அதெல்லாம் மனசுல வச்சுக்காத. அதை விடுங்க சார், வாங்க சார், நம்ம வண்டியில போலாம். பரவாயில்ல தம்பி, நீங்க போயிட்டு வாங்க சார், அதுவும் நம்ம கார் தான் சார், வாங்க சார். விட மாட்டியே. இந்த பிஸ்கட்டுக்குள்ள இவ்வளவு ரகசியமா? போன தடவை மிஸ் பண்ண மாதிரி மிஸ் பண்ணிடக்கூடாது. ஐயோ ஐயா, ஒரு எல்லி விட்டுக்க. நம்ம உரசுவோம் எதிர்பார்க்கிறாளோ? பிசுக்கட்டுக்கே இந்த அடி அடிக்கிறீங்களாடா, இனி இந்த பக்கமே வரப்படாது, வர மாட்டேன். இன்னைக்கு யாருக்கிட்ட கடன் வாங்கலாம்? ஒண்ணுமே புரியலே. ஏ மாப்பிள்ள, ஏ மாப்பிள்ள. ஏய் மாமா, இங்க வாடா. ஏய் எப்படா மட்ராஸ்க்கு வந்த? ஏய் என்ன, வந்ததுல இருந்து உன் நம்பருக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க. அதை ஏன்டா மாப்பிள்ள கேக்குற? கடன் கொடுத்தவெல்லாம் நுயின் நுயின் அடிச்சுட்டே இருந்தாங்க, அதை நம்பரை மாத்தி விட்டேன். இன்னொன்னு சரி,
உன் லவ் மேட்டர் என்னாச்சு? ஓ அதுவும் ஆமா, வண்டியில ஏறு பாரு, பேசிட்டே போ. லவ் மேட்டர் சொல்லலாம்னு போன் பண்ணா அதான் சொன்னே, கடங்காரங்க எல்லாம் நோய் நோய் போன் அடிக்கிறாங்கன்னு. ஆமா, எளியவனி சாப்பிடுமா? மாப்பிள்ள இளநீ 20 ரூபாம்பா, பிஸ்கட்டு 1000 ரூபாம்பா, அதுல 1008 பிரச்சனை இருக்கு, நீ வண்டியை கிளப்பு. என்னம்மா சொல்ற? ஐயோ இது பெரும் பிரச்சனை, நீ வண்டியை கிளப்பு மாப்பிள்ள. ஓ தலைவரே, என்னயா எதுவும் பிரச்சனை? கொன்னே விடு, நீ வண்டியை கிளப்பு மாப்பிள்ள, உன்னை வந்து வச்சிருக்கேன். மாப்பிள்ள மாப்பிள்ள, வண்டி நிறுத்து. இங்கேயா? இங்கேதான் நிறுத்து. ஹலோ, அங்கேதான் வர்றேன். ஆமா ஆமா, வந்துடும் வந்துடும் வந்துடும். மாப்பிள்ள அர்ஜென்ட்டா வெளில போறேன், ₹1000 பிஸ்கட் ஒன்னு கொடுங்க. பார்ட்டி புதுசா இருக்குது, பிஸ்கட் கேக்குறான், நமக்கு என்ன வியாபாரம்னா சரி. செட்டு அரு கவின், வாங்கோ வாங்கோ. பணம் 10,000 கேட்டிருந்தே. இந்தாங்கோ நீங்க கேட்ட துட்டு. இளநீல பிஸ்கட் நட சாப்பிடுறீங்க? அரே டாக்டர் இப்படியே சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னாரு கவின். சரி சரி, நான் வரேன். ஆ போயிட்டு வாங்கோ. வரேமா. அன்னைக்கு ரவுடிசம் பண்ணா, இன்னைக்கு பொண்ணுங்களே வச்சு பிசினஸ் பண்றாங்க. என்னெல்லாம் பண்றான்னு தெரியலையே. ஒரு இளநீ கொடுங்க. இது தருவா? ஆ அதே கொடுங்க. மீரு வஸ்தாரண்டி. ஏய் யார் நீ? எందుకు பயப்படுத்துனாரு? என்ன வேணும் உனக்கு? கோபம் வந்து வர சொல்லிடுறானுங்க. ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்ன பில்டப் குடுக்குறானுங்க. ஏய் நீ வா, வண்டியில ஏறு. வா வாங்குறல. ஏய் வா. ஏய் என்னடா பிரச்சனை சார்? இந்த பொண்ணு என்கிட்ட சில்மிசம் பண்ணு சார். ஏமா இவன் சொல்றது உண்மையா? லேது சார். சம்பவம் எங்கடா நடந்துச்சு? அன்பு நகர் எல்லை கிடைக்கிட்ட சார். அந்த செல்போனை கொடுமா, எங்க போய் உக்காரு. தம்பி சார், உன் அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் சொல்லிட்டு போப்பா. 9965812024. அட்ரஸ் சொல்லு. அட்ரஸ் கணேஷ் கேர் ஆஃப் செல்லோமணி, நம்பர் 2455. சரி நீ போலாம்ப்பா. சார் எஃப்ஐஆர் போறீங்களா ஜிஎஸ்ஆர் போறீங்களான்னு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க சார். ஓகே தம்பி, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரி வரேன் சார். சொல்லுங்க சார். உன் அக்கவுண்ட்ல பணம் ஏறிடுச்சா தம்பி? ஓ அதெல்லாம் ஏறிடுச்சா சார்? அப்புறம் ஏன் தம்பி இன்னும் மெட்டீரியல் அனுப்பல சார்? அனுப்பி ஒரு மணி நேரம் ஆகுது சார். மெட்டீரியல் வந்திருந்தா நான் ஏன் தம்பி உங்களுக்கு போன் பண்ண போறேன்? ஒரு நிமிஷம் இருங்க சார், நான் லைன்ல வரேன் சார். என் மைய எக்கட வந்தி? யோ உன் மெட்டீரியல் இங்கதான் இருக்கு. வழக்கமா குடுக்கறத வந்து குடுத்துட்டு உன் மெட்டீரியல் எடுத்துட்டு போ. என் ஆள் அனுப்பி வைக்கிறேன் சார். வழக்கமாக கொடுக்குறதால சேர்த்தே வாங்கிக்கிங்க. கம்ப்ளைண்ட் பண்ணான்ல, அவனோட அட்ரஸையும் சேர்த்து அனுப்பிடுங்க. வந்துட்டு போனவன் சாதாரண ஆள் இல்லைப்பா, ரொம்ப விவரமான ஆள். பார்த்து டீல் பண்ணுங்க.
என்ன வேணும்? மோர் இருக்கானா? மோர் இல்ல. சரி கூல் ட்ரிங்க்ஸ் கொடுங்கண்ணா. ஏன்பா அங்க நிக்கிறவனுக்கு ரொம்ப மோசமானவனுங்க. முதல்ல உன் உசுரை காப்பாத்திக்க. கூல் ட்ரிங்க்ஸா முக்கியம். ஐயா அப்புறம் பேசுறேன். ஹலோ ஹலோ ஏ ஃபோன் கட் பண்றீங்க? ஏய் உங்க அண்ணன் என்ன ஆளு வச்சு கொல்ல பார்க்கறான். என்ன சொல்றீங்க? எங்க அண்ணா அந்த மாதிரியான ஆள் இல்ல. இல்ல பிரியா. உங்க அண்ணன் ஏதோ தப்பான தொழில் பண்றான். அவன ஃபாலோ பண்ண தெரிஞ்சதா அவன் என்ன ஆளு வச்சு கொல்ல பார்க்கறான். இல்ல இல்ல. என்னோட அண்ணா அப்படிப்பட்ட ஒரு ஆள் இல்ல. அப்ப நீ என்ன நம்பலையா? என்னோட அண்ணனை பத்தி நீங்க தான் ஏதோ தப்பு தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. அப்போ நான் சொல்றேன் பொய்யா? பொய்னு சொல்ல வரல. ஆனா நீங்க என்னோட அண்ணனை சந்தேகப்படாதீங்க. இதுவரைக்கும் நீங்க என்னோட அண்ணனை நேர்ல போய் பாத்தீங்களா? இல்ல. முதல்ல போய் பாருங்க. என்ன ஏதுன்னு தெரிஞ்சுகிட்டு அப்புறமா எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே? பாஸ் அவன் முடிச்சிட்டீங்களா? அவன் எஸ்கேப் ஆயிட்டான் பாஸ். எஸ்கேப் ஆயிட்டான். அவன் எஸ்கேப் ஆனதுக்கு என்னையும் பாஸ் அடிக்க வரீங்க? டேய் அட்ரஸ் குடுடா. ஏய் உங்கிட்ட தான் கொடுத்தேன். நல்லா பாருடா. நான் உங்கிட்ட தான் கொடுத்தேன். இல்லடா உங்கிட்ட தான் கொடுத்தேன். நல்லா பாரு. நல்லா செக் பண்ணி பாரு. உன் பேன் பைட்ட பாரு. அங்க என்ன இருக்கும்? என்கிட்ட யாரு? நீயே வச்சுக்கிட்டு என்ன மாட்டி விடுறியா? சாரி பாஸ் என்கிட்ட தான் இருக்கு. முடிக்கிறத பாரு. இருக்கு திரு உனக்கு. ஆமாம் பாஸ். இப்போ நான் வீட்டிலேருந்து ஃபாலோ பண்ணி கொள்ளுங்கடா. சரிங்க பாஸ். சரிங்க பாஸ். போங்கடா. என்னங்க சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுவீங்கல்ல? இல்லைம்மா வெளியே கொஞ்சம் வேலை இருக்குது. நான் அங்கேயே எங்க இருக்கீங்க? பாப்பல கேக்கு நகர் ரோட்ல நாலஞ்சு பேர் என்ன விட்டு தந்துட்டு வரானுங்க. ரெடிடா.
ஹலோ, ஏன் ஃபோனை கட் பண்ணீங்க? ஃபோனை தானே கட் பண்ணேன், உன்னையா கட் பண்ணேன்? இல்லை கணேஷ், நீங்கள் ஏதோ ரொம்ப கோவத்தில் இருக்கீங்க, நான் அப்புறமா பேசுகிறேன். கொலை பண்ணா? கோவப்படாமல் கொஞ்சம் ஆகலை. கொலையா? யார் யாரை கொலை பண்ணாங்க? உன் அண்ணன் தான், எங்கள் அக்கா வீட்டுக்காரரை கொலை பண்ணிட்டான். பாவம், அவர் என்ன பண்ணார்? பழச மனசில் வச்சுக்கிட்டு இவன் தான் பழி வாங்கிட்டான். நீ ஏற்கனவே சொன்னப்போ கூட நான் போய் உங்கள் அண்ணனை பார்க்கல, இப்போ போகிறேன், நானும் அவனான்னு பார்க்குறேன். ஏய், பெல்லோடா. ஏய், என்னடா என் தங்கச்சி தான் கட்ட முடியாது அன்னைக்கே சொன்ன, அப்புறம் என்னடா? நான் ஒன்றும் தங்கச்சிக்காகல, எங்க அக்காவுக்காக வந்திருக்கேன். பொட்ட மாதிரி அடிக்க ஆள் அனுப்புற, உனக்கு நான் தானே வேணும், என்ன என்ன பண்றான்? ஏய், லூஸ் ஆளா நீங்க? சரியான லூஸ் குடும்பமா இருக்கீங்க. அன்னைக்கு நடனா உங்க அக்கா செய்ய செஞ்சேன்னு சொன்னா, இப்ப நீ வந்து சொல்ற? ஏய், யாரா லூஸ்? இந்த செல்ல இருக்கானே யாரா? இவன் என் கார் டிரைவர். போய் சொல்லாத. நான் ஏன்டா போய் சொல்லணும்? இவன் என் கார் டிரைவர் தான். குடிமாப்பிள, இதெல்லாம் பெரிய மேட்டரா? நானே உன் செல்ல உள்ள போட்டாவ பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவன் மேல டவுட் வச்சு மாப்பிள. நீ போய் இளநீ கடையில் நின்ன, ஆயிரம் ரூபாய்க்கு பிஸ்கட் வாங்கினா ஆயிரம் பிரச்சனை வரும் சொன்ன, அது மாதிரி நானும் பங்காளி டீ கடையில் பேசிக்கிட்டுமா? பங்காளி என் கூட ஒரு நாளைக்கு வாயே வா, ஆயிரம் ரூபா கொடுத்து பிஸ்கட் வாங்கி சாப்பிட்டோம்னா அப்படி முருகலா பண்றது. ஓ அப்படியா? நம்ம யாருக்கு பங்காளி? ஆமா ஆமா, சரி சரி, ஆயிரம் ரூபா கொண்டு வா,
பிகர் வரு வருன்றா எந்தூர்ரா என்னங்க சார் எந்தூர்ரா நீ சார் என்ன சார் ஏய் நீ சார் விடுங்க சார் போடா போ சார் நாங்க போறத பேசிடு சார் ஏய் பங்களே ஏடா என்ன பங்களே எங்க வர சார் பங்களே சுடுங்க சார் சார் நாங்க சுடுங்க சார் பேசிடு சார் ஏய் சார் சொன்ன நீ யாருங்க சார் சொன்ன கேளு போடா சார் போடா ஏன் சார் தேவலாம் போடா போடா டேய் வர போலாம் நீ வர சார் எங்கடா வர சார் நானா சார் சார் வாட்டி சார் சொன்ன கேளு சார் சார் பார்த்தா சார் விட்டுங்க சார் அவன விட்டுங்க சார் சார் ஏய் போடா சார் போடாங்கறா இனிமே வர மாட்டோம் சார் சார் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் சார் சார் விட்டுங்க சார் போடா அதனால நான் என்ன சொல்றேன்னா எதுக்கு போய் அக்கா கிட்ட இன்னொரு முறை டீடைலா விசாரி ஓ சந்தோஷத்துக்காக நான் வேணா அவனை ஃபாலோ பண்றேன் என்ன மகளே சொல்றது சொல்லுக்கா இவன் நம்ம வீட்டு மாடியில வாடகைக்கு குடியிருந்தா தீபா நான் வரத்துக்கு லேட் ஆகும் நான் வந்ததும் கூட்டிட்டு போறேன் வணக்கம் சார் யாரு இவங்க இவங்கதான் என் தங்கச்சி இவன் தங்கச்சி வீட்டுக்காரரு ஊர்ல இருந்து வந்திருக்காங்க இவர் தான் இந்த வீட்டு ஓனர் வணக்கம் சார் அவங்க இவர் ஒய்ஃப் வணக்கங்க வணக்கம் மேடம் சரிப்பா நீங்க போங்க ஓகே சார் வாங்க போலாம் பரவாயில்லைங்க என் தம்பி மாதிரியே ரொம்ப நல்ல பையனா இருக்கான் இந்த காலத்துல இப்படி ஒரு பையனா ஆச்சரியமா இருக்கே காசு கொடு சீக்கிரம் ஒரு மணி நேரம் தான் எக்ஸ்ட்ரா டைம் ஆனா இன்னும் 1000 ரூபாய் வேணும் நான் என்ன உள்ள போய் குடும்பமா நடத்த போறேன் 10 நிமிஷம் போதும் என்னப்பா கிளம்பிட்ட பிரியாணி வாங்கதான் கடைக்கு போய்கிட்டு இருக்கேன் நம்ம வீட்டுல கறி குழம்பு தான்ப்பா நான் போட்டு எடுத்துட்டு வந்துட்டா ஏனாக்கா உங்களுக்கு ஏங்கா வீண் சரமோ நான் கடையிலே வாங்கிக்கிறேங்க சரிப்பா எப்போ தப்பிச்சனஸ் தண்ணி ரொம்ப கொஞ்சமா வருது இல்லக்கா ஏதாவது அடைச்சிருக்குமா கொஞ்சம் திருப்பி விடு ஆமா சார் வணங்கப்பா சொந்தக்காரங்க ஊர்ல இருந்து வந்திருக்காங்க அங்க கொஞ்சம் போ சரி சார் கண்ணு முன்னாடி போறாங்க தெரியாமலா இருக்கு கண்ட்ராவே தெரியலக்கா புடவை எங்க கடத்தீங்க புடவை நல்லா இருக்கு கலர் நல்லா இருக்கா கீதா தான் போய் எடுத்து கொடுத்தா ஓ இந்த தம்பிக்கு எவ்வளவு சொந்தக்காரங்க இருக்காங்க தினமும் யாராவது வந்து போறாங்க அக்கா மேட்ரே உனக்கு தெரியாதா என்ன மேட்ருக்கா ஜோடி ஜோடியா வந்திருப்பாங்களே ஆமா அவங்க புருஷ பொண்டாட்டின்னு சொல்லியிருப்பானே ஆமா பக்கத்து வீட்டு அக்கா அவனை பத்தி எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது அவன் கெட்டவன் வணக்கம் சார் அவரு என் ஊர்க்காரரு இது அவங்க பொண்ணு எக்ஸாம் எழுதுக்காக வந்திருக்காங்க டேய் ஒழுங்கு மரியாதையா இன்னைக்கு வீட்டை காலி பண்ற என்ன சார் தப்பு டேய் சொல்லிக்கிட்டே இருக்கேன் டேய் அறிவு கிட்ட ஜென்மங்களா ஓடுங்க என்ன சார் அடிக்கிறீங்க வந்துருமா ஓடுங்க டேய் என்ன சார் தப்பு இங்க வந்து என்ன வேலை பண்ணிட்டு இருக்க டேய் மரியாதையா வீட்டை காலி பண்ணு இல்லனா உன்ன காலி பண்ணிடுவேன் என்னங்க விடுங்க ஏய் டிப்பா எங்க வீட்டு காலி பண்ணு அவன வந்து வீட்டை காலி பண்ண சொல்லு டேய் நீல ஒரு மனுஷன் தூ ஒழுங்கு மரியாதையா வீட்டை காலி பண்ணிடு வாங்க சரி அவன் கதை இருக்கட்டும் இவருக்கும் உனக்கு என்ன பிரச்சனை அது மட்டும் என்கிட்ட கேட்காத கா இவ்வளவு நாளா நான் கேட்கல ஆனா இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும் என்ன பிரச்சனை சொல்லு Thank you.
பொறுக்கி ராஸ்கல் அனுப்பியிருக்கான்னு தெரியல. ஹலோ பொறுக்கி நாய, யாரா நீ? ஏய் யார் நீ? எனக்கு மிஸ் கால் கொடுத்து என்ன யாரு கேக்குற? செருப்பு பிஞ்சிடும். என்னடா நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? இந்த நம்பர்ல இருந்தா எனக்கு வீடியோ வந்தது. உன் அக்கா தங்கச்சில அவங்களுக்கு அனுப்ப வேண்டியதானே? ஹலோ, நீங்க வேற யாரையோ நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நம்பருக்கு 10 வாட்டி டயல் பண்ணிருக்க மிஸ் கால் வந்திருக்குல்ல? ஆமா. அப்ப இந்த நம்பர் யாருதுடா? என்னோடதுதான். அப்ப இந்த நம்பர்ல இருந்து வீடியோ நீ அனுப்பாம உங்க அப்பனாட அனுப்புனா பொறுக்கி ராஸ்கல். ஏய் லூஸ் ஆடி நீ, வைடி போன. ஹலோ டேய், தைரியம் என்ன பேசுறா? ஏன்டா போன கட் பண்ற? இருடா, நான் யாரோன்னு உனக்கு காட்டுறேன். வைங்க அப்புறம் பேசுறேன். சார் வணக்கம் சார், வர சொன்னீங்களாமே. உன் பேர் என்னப்பா? கவின் சார். கவினா? செல்ல கொடு. ஏன் சார்? செல்ல கொடு சொல்றேன். இளங்கோ இங்க வாங்க, செல்ல கொடுங்க. செல்போன்ல பொண்ணுங்களுக்கு எல்லாம் செக்ஸ் படம் அனுப்புவீங்களோ? பொறுக்கி ராஸ்கல், யாரா நீ? பொறம்போக்கு பயல. ஏய் யாரு நீ? தேவையில்லாம என்கிட்ட பேசிட்டு இருக்க. போன்ல அப்படி பேசினல, தைரியம் தான் நேர்ல பேசுறா பாப்போம். எனக்கு மிஸ்டு கால் கொடுத்து வம்பளுத்தது நீதானா? ஏய் யா புருஷ வீட்ல இல்ல, இருந்திருந்தா என்ன நடக்கனே தெரியல. ஏய் என்னடி பண்ணுவே? நிறுத்துங்க, நாங்க எதுக்கு இருக்கோம்? தம்பி, உங்க செல்போன்ல இருந்து எம்எம்எஸ் அவங்களுக்கு நிறைய போயிருக்கு. சார் என்ன சார் சொல்றீங்க? சார் நான் அனுப்பல சார். ஃப்ராடுகார நாயே சார், இவெல்லாம் ஒத்துக்க மாட்டா சார். இவனெல்லாம் வேற விதத்துல விசாரிங்க. நீ சுமாரமா, நான் தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல, வேற யாருக்கா அனுப்புறதுக்கு பதிலா இவங்களுக்கு தவறா அனுப்பிட்டீங்களா தம்பி? சார் நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது சார். வேணா என் செல்ல எடுத்து செக் பண்ணி பாருங்க சார். தப்பு பண்றவன் எப்ப தான் தப்பு ஒத்துட்டு இருந்திருக்கான் சார்? பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி தெரியுது. இத பெருசு படுத்தாத, இத பெருசு படுத்தினா உனக்கு தான் அசிங்கம். சரி தம்பி, நீங்க தான் அனுப்பல, உங்க செல்ல இருந்து வேற யாராவது அனுப்பி இருக்கலாம்ல? சார் வேற யாரும் அப்படி கிடையாது. என் டிரைவர் இருக்கான், அவனுக்கு இந்த செல்ல ஆபரேட் பண்ண தெரியாது. இனிமேல இது மாதிரி தப்பு நடக்காம பாத்துக்கப்பா. இன்னொரு முறை இது மாதிரி நடந்துச்சுனா உன் மேல தான் நான் சிவியரா ஆக்ஷன் எடுப்பேன். இந்தா போ. தேங்க்ஸ் சார். அம்மா, உண்மையிலே அனுப்பினவனா இருந்தா கூப்பிட்டவன வந்திருக்க மாட்டாமா. இனிமே அனுப்பினா சொல்லுமா, சிவியர் ஆக்ஷன் எடுப்போம். இந்தாமா. அவன் கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு என்ன சமாதானப்படுத்தி அனுப்பிட்டாங்க. அக்கா அழாதக்கா. அக்கா வீட்டு மாடியில குடியிருந்திருக்கான், பிரியா அண்ணன்ட்ட கார் டிரைவரா இருந்திருக்கான். அப்போ இவ்வளோ பிரச்சனைக்கு அவன் தான் காரணமா இருக்கும். யாரடி போன்ல? கணேஷ் தான். பாவண்டி, போன் எடுத்து பேசு. சாப்பிட தானே வந்த? சாப்பிடு. பிரியா, ப்ளீஸ் பிரியா. ப்ளீஸ் பிரியா. உன் கோவம் நியாயமானதுதான், நீ சொன்னதான் கரெக்டு. நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டேன். உன் அண்ணன் ரொம்ப நல்லவர் பிரியா, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். எங்க அக்கா மேலேயும் தப்பு இல்லை, உங்க அண்ணன் மேலேயும் தப்பு இல்லை. தப்பு வேற எங்கேயும் நடந்திருக்கு பிரியா, அதையும் நான் கண்டுபிடிச்சிருவேன். இது எனக்கான போராட்டம் இல்லை பிரியா, நமக்கான போராட்டம். என்னடா செல்லாம், இன்னும் கோவம் போலையா? நான் மட்டுமே பேசிட்டு இருக்கேன், நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற. ப்ளீஸ் பிரியா, பேசு பிரியா. அவசரத்திலையும் ஆத்திரத்திலையும் முடிவெடுத்தா அது சரியா வராதுன்னு இப்போது புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அது போதும். இதுக்கெல்லாம் காரணமானவனை பார்க்க தான் போயிட்டு இருக்கேன் பிரியா, சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவேன். அதெல்லாம் ஓகே. ப்ளீஸ் கணேஷ், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஓகே, பாய் பிரியா. என்னடி கோவம்லாம் போயிடுச்சா? Oh, 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 oh,
நல்லாடா இந்த பாட்டு சாப்பிடுறா. இல்ல பாஸ், என்ன அசிங்கமா திட்டானுங்க, எனக்கு அதே நினைப்பாவே இருக்கு, என்னால குடிக்க முடியல பாஸ். ஏய் மச்சி குடிடா, எல்லாம் சரியாயிடா குடி. அவங்கவுங்க வழி அவங்களுக்கு தான் தெரியும், என் வழி எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி என்னடா பெரிய வழி, நான் பார்க்காத வழியா? ஆறு மாசத்துக்கு முன்னாடி என்ன இப்படிதான் ரெண்டு பேரும் அசிங்கம் பண்ணாங்க. நான் அவங்களை என்ன பண்ண தெரியுமா, ஆரம்பத்தில் மாடி வீட்டில் நான் மெட்டீரியல் பிஸ்னஸ் பண்ண தெரியும்ல, அந்த வீட்டுக்காரனுக்கு இந்த மேட்டர் தெரிஞ்சு ஒன்று வீட்டை காலி பண்ணுறியா இல்லை ஒன்றை காலி பண்ணிட்டுமான்னா, அவன் பொண்டாட்டினடான்னா என் மூஞ்சிலே காரி துப்பிட்டான். அந்த டென்ஷனில் இங்கே கார் ஓட்ட வந்தா இவனும் பெரிய மாதிரி என்ன திட்டினா. இன்னைக்கு நீ எவ்வளோ டென்ஷன் இருக்கியோ அதே டென்ஷன் தான் அன்றைக்கி எனக்கு இருந்துச்சு. அவங்கள ஏதாச்சும் பண்ணணும் ஏதாச்சும் பண்ணணும் மண்டையெல்லாம் பிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் தான் இவன் காரில் செல்லை விட்டுட்டு போயிருந்தான். எடுத்து ஒரு விளையாட்டு விளையாண்டுட்டான், செல்லை எடுத்து என்னோட மெமரி கார்டை போட்டு பொல்லான பொல்லான அப்பட்டமாக எடுத்து அவன் பொண்டாட்டிக்கு அனுப்பிச்சு வச்சான். அதை பார்த்துட்டு ரெண்டும் ஃபோன்லேயே முட்டிச்சுக்கிட்டான். இதை பார்த்துட்டு நான் ஹாயாக இருந்துட்டேன். அது மாதிரி நீ ஏதாவது பண்ணு, சும்மா அதை விட்டுட்டு. சரிங்க பாஸ், எனக்கு சரக்க சொல்லுங்க. மாடி மவனே, இன்னைக்கு நீ மாட்டின. அக்கா அக்கா அக்கா, என்னடா எங்க போயிட்டார? நம்ம மாமாவை கொன்னவனை கண்டுபிடிச்சக்கா. என்னடா சொல்ற, யாரா அவன்? நம்ம மாடியில குடியிருந்தாளக்கா, அவன் தான். அது மட்டும் இல்லக்கா, உனக்கும் பிரியாணனுக்கு எம்எம்எஸ் அனுப்பி பிரச்சனை உருவாக்குன்னு வந்தான். நீ ஆயிரம் சொல்ல, அதை நான் நம்ப மாட்டேன். ஆரம்பத்தில் நானும் நம்பல, நீ நம்ப மாட்டேன்னு தெரிஞ்சுதான் ஆதாரத்தோட வந்திருக்கேன். இந்தா நீயே பாரு. எனக்காவது இப்பயாச்சும் உண்மை தெரிஞ்சது, எந்த உண்மையும் தெரியாம உங்க மாமா போய் சேர்ந்துட்டாடா. அவர் ஆத்மா சாந்தி அடையணும்னா நான் போய் பிரியா அண்ணன் பேசுறேன். உனக்கும் பிரியாவுக்கும் சீக்கிரத்துல கல்யாணம் நடக்கும். பிரியா, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். பிரியா, இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் யார் தெரியுமா? ஒயின் ஷாப்ல ஒருத்தனை புரட்டி புரட்டி அடிச்சேன்னு சொன்னேன்ல, அவன் தான். அவன் ஒரு கை பார்த்தலான்னு தான் போனேன். என்ன பிரியா, நான் மட்டும் பேசிட்டே இருக்க, நீ ஒண்ணுமே பேச மாட்டேன். பிரியாவா? டேய் யாரா நீ? ஒயின் ஷாப்ல ஒருத்தனை புரட்டி புரட்டி எடுத்தேன்னு சொன்னேன்ல, இப்ப உன் ஆளை நான் புரட்டி எடுக்க போறேன்டா. இது வரைக்கும் நான் மெட்டீரியல் சப்ளை தான்டா பண்ணியிருக்கேன். முத தடவையா ஓம் மெட்டீரியல நான் யூஸ் பண்ண போறேன்டா. இப்ப என்னடா பண்ணுவ? டேய் உனக்கு நான் தானே வேணும். என் பிரியா விட்டுடா, என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கணும். வா, அப்ப நீ வா வா. ஏய் எங்கடா வரணும்? அவசரத்தை பாரு. கடலுக்கர ஓரத்துல நான் கபடி ஆட போறேன், நீ காதலிச்ச உன் பிரியவனா சூற ஆட போறேன். எப்படி எப்படி இருக்க? கபடி கபடி கபடிடா, நீயும் நானும் ஆடுற கபடி இல்ல, வாழை நாட போற கபடிடா. Hey!
ஹலோ அக்கா அக்கா நான் கணேஷ் பேசுறகா டேய் பிவேல் ஹாஸ்பிடலுக்கு உடனே வாடா ஹாஸ்பிடல் கா தீபா இந்த வரல இருக்கு இல்ல லெஃப்ட்ல போய் ரிசெப்ஷன்ல கேளு சார் கா என்னாச்சு கா எனக்கு ஒண்ணும் இல்லடா பிரியா எப்படி இருக்காங்க நான் பிரியா அண்ணனை பார்க்க ஆட்டோல போயிட்டு இருந்தேன் அப்போ திடீர்னு பார்த்தா பிரியா வந்துட்டு இருந்தா பிரியா பிரியா அண்ணி
வாழ்க்கையில யாருக்குத்தான் பிரச்சனை இல்ல? விட்டு கொடுக்கறவங்க கெட்டு போறது இல்ல, கெட்டு போறவங்க விட்டு கொடுக்கறது இல்ல. நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன் மாப்பிள்ள. சரி, கூடிய சீக்கிரம் உங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் பண்றோம். ஓகே தானமா? போல ஒரு பார்வை, நீ பார்த்தாலே விலகும் அடி என் போர்வை.